ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறோம்னு பார்க்க போகிறோம். ஒரு குண்டானில் அரிசி மாவு, கடல மாவு, தேவையான மாவு எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாவு நம்மளுக்கு கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். மாவு போட்டு கொஞ்சோண்டு கடலை மாவு, அரிசி மாவு, இப்போ காலிஃப்ளவரை நல்லா அந்த மாவில் போட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைங்க. பிசைஞ்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு கோட்டிங் கலர் வரும், ஒரு மாதிரி ரெட் கலரில் வரும். நல்லா பிசையணும். மாவு வந்து காலிஃப்ளவரில் அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ அடுத்தது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், டேஸ்ட் பண்ணுவோம். என்னுடைய மனைவி டேஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ நான் நல்லா பொசு பொசுனே வெந்திருக்கு. சிக்கன் 65 மாதிரி இருக்குது. சூப்பர்.